வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2024 நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் தேவைப்படும், யாரெல்லாம் கண்டிப்பாக சப்மிட் பண்ணியே ஆகணும், யாரெல்லாம் சப்மிட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் அந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2024 எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2024 நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது, அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற பிளேஸில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா காமனாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது கேட்டிருக்கும். ஸோ அதில் யாரெல்லாம் கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் மொதல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாடு கேண்டிடேட்டாக இருந்து, அதாவது உங்களோட நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடாக இருந்து, நீங்கள் 9th, 10th, 11th, 12th டிப்ளமோ இல்லைனா 9th, 10th டிப்ளமோ, அப்புறம் பிஎஸ்சி ஸ்கூல் இது காலேஜ் இது எல்லாமே தமிழ்நாட்டில் தான் படிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்க பிளேஸில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை உங்கள் கையில் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலும் அப்லோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் அப்லோட் பண்ணாமல் விட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடு தான், நீங்கள் தமிழ்நாடு கேண்டிடேட்டு தான், ஆனால் 9th, 10th டிப்ளமோ இல்லைனா 9th, 10th, 11th, 12th டிப்ளமோ இல்லைனா பிஎஸ்சி ஸ்கூல் காலேஜ் இது எல்லாமே நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டில் போய் படிச்சிருந்தீங்கன்னா, அதர் ஸ்டேட்டில் போய் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி தான். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது பொறுத்த வரையில் ஒரிஜினல் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். டிஜிட்டலி சைன்டு இ சர்டிஃபிகேட் மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். ஒருவேளை உங்ககிட்ட வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, இன்னும் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணால் கூட, இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு அப்ளை பண்ணால் கூட கண்டிப்பாக மினிமம் 4 நாளுக்குள்ளே உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிரும். மேக்ஸிமம் கூடி போனால் 7 நாள் ஆகும். ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கிடச்சிரும், இன்னும் டைம் இருக்குது. ஸோ யாருமே கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த செகண்ட் கண்டிஷனுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியே தான் ஆகணும். தேர்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட பேரண்ட் இல்லைனா கார்டியன், கார்டியன் பொறுத்தவரையில் நீங்கள் கார்டியன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உயிரோடு இல்லைனா மட்டும்தான் நீங்கள் இந்த கார்டியன் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட பேரண்ட் இல்லைனா கார்டியன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் தமிழ்நாட்டில் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷனுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க லாஸ்ட்டு 5 இயர்ஸாக தமிழ்நாட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இனியும் இங்கே தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபை வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணியாகணும். ஃபோர்த் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் உங்களோட பேரண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயி தான், லாஸ்ட்டு 5 இயர்ஸாக இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, இனி இங்கே தான் ஒர்க் பண்ணுவாங்கன்னா அதுக்கான ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணாலே போதும், அதுக்கான ப்ரூஃபை அப்லோட் பண்ணாலே போதும், நீங்களும் இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷனுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ ப்ரூஃப்னா எக்ஸாம்பிள் எந்த மாதிரிப்பட்ட ப்ரூஃப் இல்லான்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் ஸ்லிப்பு அப்படி இல்லைனா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். ஸோ இதில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருந்தாலும் போதும், நீங்கள் வந்து இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், நீங்களும் எலிஜிபிள் தான். ஃபிஃப்த் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேரண்ட் வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் தமிழ்நாடு கேட்ரி ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷனுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேரண்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து வாங்கி அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் 9th, 10th டிப்ளமோ அப்படி இல்லைனா 9th, 10th, 11th, 12th டிப்ளமோ அப்படி இல்லைனா 11th, 12th பிஎஸ்சி இது எல்லாமே தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கீங்கன்னா, நீங்களும் இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷனுக்கு வந்து எலிஜிபிள் தான். நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டிய பிளேஸில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, உங்ககிட்ட இருந்தால் அப்லோட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனாலும் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, லாஸ்ட்டு 5 இயர்ஸாக நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலே போதும், அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் அந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நண்பா. இதை மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2024 பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இது மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. உங்களுக்கு இதை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.